हेलो फ्रेंड्स बर्नी टीवी के ना उंग अरविंद इनकी नम्बर चेनल वर्ल्डलिए टॉप 100 सीईओ तलैमी सेयल अधिकारिगलो पट्टियल और वेलिनाट्टु पत्रिकै वेलियिट्टिरुक्कांग अंद पत्रिकैयिल फर्स्ट 10 इडंगल्ल 3 पेर इंडियर्गल अडुत्त 100 पेरल ओर रेंडु मूणु पेर नम्म इंडियर्गल वंदिरुक्कांग अवंग यार यार अप्पडिंगिरद पत्ति दान इंद वीडियोल नाम पार्क्क पोरोम अमेरिकावुल इरुक्कर हार्वर्ड यूनिवर्सिटी हार्वर्ड बिजनेस रिव्यू अप्पडिंगिर पत्रिकैय வெளியிட்டு வர்றாங்க அந்த பத்திரிகையில தான் உலகத்திலேயே சிறந்த 100 தலைமை செயல் அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கற டீடைல்ஸ் வெளியிட்டிருக்காங்க இந்த டாப் 100 தலைமை செயல் அதிகாரிகளோட பட்டியல் எப்படி இவங்க வந்து ரெடி பண்றாங்க அப்படினா அந்தந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி மட்டும் பார்க்கறது இல்ல அதாவது நிதி நிலைமையை மட்டும் பார்க்கறது இல்ல அந்த கம்பெனிகளுடைய சுற்றுச்சூழல் சமூகம் அப்புறம் அந்த தலைமை செயல் அதிகாரிகளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கு அங்க வொர்க் பண்றவங்களுக்கு உரிய சலுகைகள் எப்படி இப்படி நிறைய விஷயங்களை கணக்குல வச்சு தான் லிஸ்ட் எடுக்கறாங்க 2019 வருஷத்துக்கான 100 சிஇஓக்களுடைய பட்டியல் தான் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படினா அமெரிக்காவை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனம் என்விடியாவோட தலைமை செயல் அதிகாரி ஜென்சன் ஹுவாங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு இதில 6வது இடம் யாருக்கு அப்படினா அடாப் நிறுவனத்தோட சிஇஓ சாந்தனு நாராயணன் அவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் 7வது இடத்தை பிடிச்சவங்க யாரு அப்படினா மாஸ்டர் கார்டு நிறுவனத்தை சேர்ந்த அஜய் பங்கா அஜய் பங்காவும் இந்தியாவை சேர்ந்தவர் தான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட சிஇஓ சத்யநாதல்லா தான் 9வது இடத்துல வந்திருக்காரு அவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான் ஆப்பிள் நிறுவனத்தோட சிஇஓ தான் 62வது இடத்துல இருக்காரு அந்த சிஇஓ யார் அப்படினா டிம் குக் அவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான் 89வது இடத்தை பிடிச்சவர் யார் அப்படினா பியூஷ் குப்தா இவர் வந்து டிபிஎஸ் வங்கியோட தலைமை செயல் அதிகாரி இவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2014வது வருஷம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தது யார் அப்படின்னா அமேசான் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி ஜெஃப் பெசாஸ் அவர் துரதிருஷ்டவசமா இந்த தடவை இவங்க வெளியிட்ட பட்டியல்ல இடம்பெறலை